வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ் எஸ்எஸ்சி ஜிடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அக்யூப்மெண்ட்டான ஃபிசிக்கல் மெடிக்கல் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயி நடந்துகிட்டு இருக்குது இதை பற்றி நான் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ கொடுத்துருக்கேன் அதாவது ஐடிபிபி சிவகங்கையில் எந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஆவடியில எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு வீடியோ கொடுத்துருக்கேன் அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவகங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ரெண்டு ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகிருக்குது ஓகே அதுவும் ரொம்ப சீரியஸான ப்ராப்ளம் அதனால் நிறைய பேர் வந்து திருப்பி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான் நீங்கள் எஸ்எஸ்ஜி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைக்கு இப்போ அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்களே இந்த வீடியோவை கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க ஏன்னா இதே ப்ராப்ளம் நீங்க ஃபிசிக்கல் போறப்பவும் வரும் அதனால நீங்க முன்னாலேயே உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கறத பார்த்துக்கோங்க ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டொமிஷன் சர்டிபிகேட் அதாவது நார்மலா இது வரைக்கும் நம்மளுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மூணு வருஷமா வந்து ஜிடிக்கான அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மூணு வருஷமாக அதுல என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத பாத்துக்கிட்டு இருக்கோம் ஓகே சோ நேட்டிவிட்டி இல்லைன்னா ரெசிடென்ஷியல் ரெண்டையுமே வந்து டொமிஷன் சர்டிஃபிகேட்டாக வந்து இது வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கையில மட்டும் நீங்க வந்து நேட்டிவிட்டி வச்சிருந்தா மட்டும்தான் உங்களை உங்க உங்களோட அந்த சர்டிபிகேட்டை வந்து அந்த டொமிசில் சர்டிஃபிகேட்டை நாங்க வந்து எடுத்துக்குவோம் ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட்டை வந்து நாங்க வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வெறுமனே ரெசிடென்ஷியல் மட்டும் வச்சிருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு நாள் டைம் கொடுத்து அஞ்சு நாளுக்குள்ள நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஓகே ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இது இல்லாதவங்க எல்லாத்தையுமே வந்து திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர்ட்டை இல்லாமல் இருக்குது ஓகே ஸோ நீங்க இனிமேல் போறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நேட்டிவிட்டியும் வாங்கிட்டு போயிருங்க பர்டிகுலரா நீங்க வந்து சிவகங்கைக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இதே கொஷின் வந்து உங்கள்கிட்டையும் கேட்பாங்க உங்ககிட்டயும் வந்து நேட்டிவிட்டி இல்லை ரெசிடென்ஷியல் சர்டிபிகேட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா உங்களையுமே வந்து திருப்பி அனுப்பதான் போறாங்க அதனால அஞ்சு நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க அந்த அஞ்சு நாளில் நடுவில் சாட்டர்டே சண்டே வேற வருது அதை சொல்லியும் அவங்க வந்து கன்சிடர் பண்ணவே இல்லை ஸோ இது வந்து ஒரு ஒரு ரெக்ரூட்மெண்ட்னா வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி நடக்கணும் ஒரு இடத்துல ஒரு மாதிரி இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரி ஒரு வருஷம் ஒரு மாதிரி இன்னொரு வருஷம் இன்னொரு மாதிரி ஒவ்வொரு வருஷமும் புது புது ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டு தான் சரியில்லை ஓகே இதை கண்டக்ட் பண்றவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் கிடையாது அவங்களுக்கே வந்து ஒரு கரெக்டான ரூல் என்ன அப்படிங்கிறது தெரியல அவங்க இஷ்டத்துக்கு அவங்க மைண்ட்ல தோன்றதை வந்து பண்றாங்க அதனால ஒரு ஒரு ஆஸ்பரண்ட் அதாவது நம்ம நாட்டுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட்ல போய் சர்வீஸ் பண்ணணும்னு ஆர்வமா இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்டை வந்து அவங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்கறது அதாவது ஒரு தொல்லை கொடுக்கறது வந்து கரெக்ட் கிடையாது ஓகே ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் வந்து இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறத வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஓகே யாரோ ஒரு கிரிமினலுக்கு அகேன்ஸ்டா அவங்க வந்து ஸ்ட்ரிக்டா இருந்தாலோ அவங்க கிட்ட ஒரு கடமையா இருந்தாலோ அதை நம்ம வந்து ஏத்துக்கலாம் ஆனா ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு ஆஸ்பிரண்ட்டு கிட்ட இந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு கண்டிஷன் என்னனே தெரியாம அவங்க இஷ்டத்துக்கு ஒன்று பண்றது அது வந்து கரெக்ட் கிடையாது அதனால நீங்க யாரும் பயப்பட வேண்டாம் ஓகே இது வந்து அவங்க பண்றது இது வரைக்கும் இல்லாத புதுசா ஒரு இதை பண்றாங்க ஸோ இது வரைக்கும் போனவங்களோட ப்ரூஃப் இருக்குது வேற சென்டர்ல வந்து இந்த மாதிரி நேட்டிவிட்டி நேட்டிவிட்டி இல்லாமல் ரெசிடென்ஷியல் மட்டும் வச்சிருந்தவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க நீங்க முடிஞ்சளவு அஞ்சு நாளுக்குள்ள நேட்டிவிட்டி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க இல்லாட்ட என்ன பண்ணலாம் அப்படிங்கறதை நான் வந்து சொல்றேன் ஓகே அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி இப்போ அந்த நேட்டிவிட்டி ரெசிடென்ஷியல் ரிலேட்டடாக இப்போ டூ டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கவங்களுமே வந்து இப்பவே நீங்க வந்து உஷாராக இருந்துக்கோங்க நீங்க டேரெக்டாக நேட்டிவிட்டியே வாங்கிருங்க நீங்க ரெசிடென்ஷியல் வாங்க வேண்டாம் ஆல்ரெடி ரெசிடென்ஷியல் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்க நேட்டிவிட்டி வாங்கலை அப்படின்னா கண்டிப்பா வாங்கிருங்க ஓகே இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் அடுத்ததா ஓபிசி இப்போ ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நார்மலாகவே நானுமே வந்து பார்த்தீங்கன்னா நாலு வருஷத்துக்கிட்ட வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் நாலு வருஷமா வந்து நானும் நிறைய நிறைய பேரோட ஃபீட்பேக்கும் கேட்டிருக்கேன் நானுமே பர்சனலாக நிறைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணியிருக்கேன் ஸோ அதுல எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு வந்து குரூஷியல் டேட்டு என்னவோ அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் என்னவோ அந்த டேட்டுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் வாங்கியிருக்க சர்டிஃபிகேட் வேலிட் தான் ஓகே இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்துருந்துச்சு அப்படின்னா அது அதுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து வாங்கின சர்டிஃபிகேட் கூட நீங்க வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அப்படிதான் இருக்கு ஓகே இது வரைக்கும் அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருந்துருக்கு ஆனால் இப்போ சிவகங்கையில் மட்டும் புதுசா ஒரு ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த ஃபினான்சியல் இயர்ல வாங்கின சர்டிஃபிகேட்டை தான் நீங்கள் வந்து கொண்டு வரணும் அதை தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம் இருபத்தி ரெண்டில் வாங்கினதோ இருபத்தி ஒன்றில் வாங்கினதே நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் ஏப்ரலுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும்னு சொல்லிருக்காங்க ஸோ பேக் டேட்டில் நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் இப்போ புதுசாலாம் வாங்க முடியாது உங்ககிட்ட இந்த டேட்டுக்குள்ள சர்டிபிகேட் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன் ஓகே சோ இருபத்தி ரெண்டில் இருக்கிறது வேலிட் தான் ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் தான் நடந்துகிட்டு இருக்குது இது வேலிட் தான் ஆனா இந்த சென்டரில் மட்டும் அங்க இருக்க ஆபீசர் தான் இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு ஓகே சோ இதுக்கும் அஞ்சு நாள் டைம் கொடுத்துட்டு என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த இயர்ல அதாவது இந்த பர்டிகுலர் பீரியட்ல வந்து நான் ஓபிசி இயரில் தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி தாசில்தார்ட்ட சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினலாக நீங்க கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்ரி ஆயிரத்த ஒரு அபிடேவிட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அஞ்சு நாள்ங்கிறது பத்தாது அந்த அஞ்சு நாள்ல ரெண்டு நாள் வந்து சாட்டர்டே சண்டே சோ அப்ப இது பாசிபிளே கிடையாது இதை சொன்னாலும் அவர் வந்து ஏத்துக்கல ஓகே அஞ்சு நாள் தான் டைம் கொடுக்க முடியும் முடிஞ்சா கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தான் பிஹேவ் பண்ணிருக்காங்க சோ இதுக்குமே வந்து நீங்க என்ன பண்ணலாம் இதுக்கு ஒரு ஃபார்மேட் வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டைமில் இப்ப நீங்க போய் உங்களுக்கு வந்து நான் கிரிமினல் ஏர்னு வேணா சர்டிபிகேட் கொடுப்பாங்க போன வருஷம் நீங்க இந்த இதில் இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்மேட்டே கிடையாது ஓகே சோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ரெடி பண்ண ஃபார்மேட் தான் இது வந்து அவர் செலெக்ஷன் போஸ்டுக்காக பண்ணது ஓகே பட் இந்த இது வந்து எல்லா இடத்துலயும் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது அங்க இருக்க தாசில்தாரோட மைண்ட் செட்டை பொறுத்தது உங்கள் உங்களோட இன் உங்ககிட்ட வந்து அந்த அளவுக்கு ஒரு கான்டாக்ட் இருக்குது உங்களோட இன்ஃப்ளூன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்க முடியும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் வாங்குங்க ஓகே இதில் என்ன எழுதியிருக்குது அப்படின்னா மேலே இருக்குது ஒன்றும் இல்லை உங்களோட நேம் எடுத்ததாக வந்து சன் ஆஃப்னு சொல்லி உங்களோட அப்பாவோட பேர் அடுத்து உங்களோட அட்ரஸ் ஓகே என்ன வில்லேஜ் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருங்க அடுத்து இந்த நம்பர்லாமே வந்து அப்படியே தான் வரும் நார்மலாக ஓபிசி சர்டிஃபிகேட்டில் வர்றது தான் அதெல்லாம் அப்படியே வந்து டைப் பண்ணிடுங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா

ஸோ இதில் நீங்கள் டேரெக்டா தாசில்தார்ட்ட போய் வாங்க முடிஞ்சா வாங்கலாம் ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு ஓபி சர்டிபிகேட் இருக்கும் அதை வச்சு அதை பேஸாக வச்சு அவங்க கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்குது டேரெக்டாக சைன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மேக்சிமம் வந்து டேரெக்டாக ஒரு தாசில்தாரை வந்து அப்ரோச் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் விஏஓட்டை சைன் வாங்கிட்டு அடுத்து ஆர்ஐட்ட சைன் வாங்கிட்டு அடுத்து தான் தாசில்தார் வந்து சைன் போடுவார் ஓகே இவங்க கொடுக்குற ரெக்கமெண்டேஷனை வச்சு தான் தாசில்தார் சைன் போடுவார் ஸோ நீங்க இந்த மாதிரி போனீங்க அப்படின்னா இது பாசிபிள் தான் ஒரு சிலர் வந்து ஒரு நாள்லேயே கூட வாங்க முடியும் ஸோ நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணணும் அவங்கக்கிட்ட உங்களோட சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கறத சொல்லணும் உங்களை உங்களுக்கு வந்து அவங்க ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க உங்களை திருப்பி அனுப்புகிறப்போ அஞ்சு நாளுக்குள்ள நீங்க வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட எழுதி தான் கொடுத்துருப்பாங்க அவங்க சைன் பண்ணி சீல் வச்சு தான் கொடுத்துருப்பாங்க நீங்க அதை காட்டி கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி உங்களோட லைஃப்ல ஒரு முக்கியமானது அப்படின்னு சொல்லி வாங்கி பாருங்க கண்டிப்பா நிறைய இடத்துல இப்படி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா கண்டிப்பா சைன் பண்ணி கொடுப்பாங்க ஓகே நிறைய பேர் வந்து கண்டிப்பா சைன் பண்ணி தான் கொடுப்பாங்க ஸோ இதை எப்படியாச்சும் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஸோ இப்போவுமே உங்ககிட்ட

இந்த டேட்டுக்குள்ளே நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி இங்க போடுற சைன் வந்து தாசில்தார் இந்த சைன்ல போடுற டேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னைக்கு இஷ்யூ பண்ணாரோ அந்த டேட்டு தான் போடுவார் அதாவது இன்னைக்கு இன்னைக்கு இஷ்யூ பண்றாருன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கக்கூடிய இந்த டேட்டை தான் போடுவார் ஓகே அதுலயும் நீங்க ஓல்டு டேட்லலாம் எல்லாம் அது கிடைக்காது பட் இங்க உங்களுக்கு மென்ஷன் ஆயிருச்சு அதனால பிரச்சனை இல்லை ஓகே இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் ஆயிடுச்சு அதனால பிரச்சனை இல்லை பட் இந்த சர்டிபிகேட்டையும் வச்சுக்கிட்டு இதை நீங்க ஒரிஜினலாக கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அபிடேவிட்டும் வாங்கணும் அதையும் வாங்கிட்டு போயிருங்க ஓகே ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ ஒருவேளை உங்களால் இதையும் வாங்க முடியலை அதுக்கப்புறம் இதுவும் வாங்க முடியலை இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று வாங்க முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை ஜாயின் பண்ணுங்க அதாவது இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து அனுப்புங்க ஓகே ஸோ இந்த மெயில் ஐடியுமே வந்து நம்மளோட ஸ்டூடண்ட் ஒருத்தர் தான் அவரும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமால பாதிக்கப்பட்டவர் தான் ஓகே ஸோ அவரை வச்சு தான் அந்த குரூப் வந்து நான் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை மட்டும் அனுப்புங்க அவர்கிட்ட போய் நீங்க வந்து அந்த டவுட் இந்த டவுட்னு கேட்டுக்கிட்டு இருக்காதிங்க அவரும் உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான் அவருக்கும் வந்து எல்லா விஷயமும் தெரியாது ஓகே நீங்கள் என்ட்ட கேட்குற மாதிரி சும்மா சும்மா அதில் வந்து டவுட்லாம் வேண்டாம் உங்களோட மொபைல் நம்பரை மட்டும் இதில் அனுப்புங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணுவாங்க அந்த குரூப் எதுக்காக அப்படின்னா கண்டிப்பா இதில் நிறைய பேர் வந்து கடைசியில் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை இந்த பர்டிகுலர் ரீசனுக்காக ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு சாதகமா தான் தீர்ப்பு வரும் உங்களோட ரிசல்ட் வந்து திருப்பி உங்களுக்கு சாதகமா தான் வரும் நீங்க செலெக்ஷன் தான் ஆவீங்க அதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னால வந்து கேரண்டி கொடுக்க முடியும் சோ அதுக்கு வந்து நீங்க தனியா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்காது சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து அப்ரோச் பண்ணீங்க எல்லாரும் சேர்ந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால வந்து குயிக்கா ஒரு சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்க முடியும் கரெக்டான லாயரை வந்து அப்ரோச் பண்ண முடியும் எல்லாரும் சேர்ந்து போகிறப்போ கம்மியான ஃபீஸில் வந்து உங்களால் ஒரு லாயரை வந்து ஹயர் பண்ணி இதுக்கான ப்ரொசீடிங்ஸை வந்து பண்ண முடியும் அதனால தான் இந்த குரூப் ஓகே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தனியாளில் உங்க கூட இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தைரியமும் உங்களுக்கு இருக்கும் அதுக்காக தான் கண்டிப்பா நானுமே உங்க கூட இருப்பேன் எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியுமோ நானும் உங்களுக்கு வந்து பண்ணலாம் ஓகே ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட மொபைல் நம்பரை அனுப்புங்க அனுப்பிட்டு வெயிட் பண்ணுங்க உங்களை அந்த குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க ஓகே ஸோ இந்த ஃபார்மேட் நான் நம்மளுடைய அஃபிஷியல் டெலகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன் இந்த வாட்ஸ்அப் சேனல்லையும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் கொடுத்துருக்கேன் ஸோ இனிமேல் நீங்க ஆட் பண்ணி ஆட் ஆனிங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல காட்டாது பட் டெலகிராம் சேனல்ல இந்த ஃபார்மேட் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஓகே நம்ம சந்திரமேஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஃபார்மேட் வேணா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு இந்த ரெண்டு அப்டேட் தான் வேற எதுவும் அப்டேட் இல்லை ஓகே நான் ஆல்ரெடி சொன்ன வீடியோல இருக்கிறது தான் வேற எதுவும் புதுசாக அப்டேட் எதுவும் இல்லை ஸோ புரிஞ்சுருப்பு நினைக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக தைரியமா இருங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா தைரியமா இருங்க நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பீங்க உங்களோட லைஃப்ல இது ஒரு லாஸ்ட் சான்ஸாக கூட இருக்கலாம் ஆனால் உங்க மேல இதில் தப்பு இல்லை அதனால நீங்க தைரியமா இருக்கலாம் இதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்றேன் இது அந்த டிபார்ட்மெண்ட்டோட தப்பு தான் அந்த பர்டிகுலர் ஆஃபீஸர் எடுத்த டிசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப தப்பானது இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லாத ஒரு இதை வந்து அவர் பண்ணியிருக்காரு மத்தவங்க யார்கிட்டயும் கன்சல்ட் பண்ணாம அதாவது எஸ்எஸ்சி கேட்டிருக்கலாம் எஸ்எஸ்சியோட ஆபீஸ்ல கேட்டிருக்கலாம் இந்த மாதிரி ரூல் ஃபாலோ பண்றீங்கன்னு இல்லைனா இதே மாதிரி பிசிக்கல் மெடிக்கல் நடக்கக்கூடிய மத்த சென்டர்ல கேட்டிருக்கலாம் எந்த மாதிரி பண்றீங்கன்னு இதுக்கு முன்னால எப்படி நடந்துச்சோ இதுக்கு முன்னால எந்த ஆபீசர் இருந்தாரோ அவர்கிட்ட கேட்டிருக்கலாம் சோ அவங்க கிட்ட கேட்டிருந்தா கூட அவருக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஈவன் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் ரிலேட்டடாக இது இது ரிலேட்டடாக வந்திருந்த எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் அப்டேட்டையுமே நான் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அனுப்பியிருந்தேன் அதையும் அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு ஓகே பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அனுப்பிச்சிருக்காங்க ஓகே சோ அதனால இதுல வந்து அவர் ஏதோ ஏதோ தமிழ்நாடு காரணம் பிடிக்காம பழி வாங்குற மாதிரி பண்றாரா அந்த மாதிரி கூட இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகே சோ அது வேணாலும் இருக்கலாம் நம்ம வந்து சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை வந்து பார்க்கலாம் இப்போதைக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க அஞ்சு நாளைக்குள்ள அந்த சர்டிபிகேட்டை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதனால் யாரும் மனசு உடஞ்சு போயிட வேண்டாம் தைரியமா இருங்க கண்டிப்பா இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் ஓகே ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ